Alhamdulillahi Rabbil Alameen, As-salatu salamu ala Sayyid al-Mursaleen, wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqala ta'ala, alam tara ila alladhina utu nasiban min al-kitab yudu'auna ila kitabin lahi liyahkuma baynahum thumma yatawalla fariqum minhum wa hum mu'ridun. ذلك بأنهم قالوا لن تمسنا النار إلا أياما معدودات وغرهم في دينهم ما كانوا يفترون فكيف إذا جمعناهم ليوم لا ريب فيه ووفيت كل نفس ما كسبت وهم لا يظلمون سورة آل عمران 23-24 آياتكل இதில் அல்லாஹுத்தாலா யஹூதி நஸ்ரானிகளை மறுத்து அவர்களுக்கு அவருடைய குறைகளை உணர்த்தி அல்லாஹுத்தாலா சொல்கின்றான். அவர்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இரண்டு வேதங்களையும் தௌரா திஞ்சில் அதை பற்று பிடித்து கொண்டு அவங்க வாதிடுகின்றார்கள். அல்லாஹுடைய வழிபாட்டிலிருந்து எவைகள் இருக்கின்றதோ அதில் அல்லாஹ் அதிலே அல்லாஹு கொலிப்படும்படி அல்லாஹ் கித்தாத் செய்யும்படி என்று சொன்னால் அவங்க அழைக்கப்பட்டால் அவங்க புறக்கணிக்கிறாங்க. அவங்களுடைய வேதத்திலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இத்திபா செய்யும்படி ஏவப்பட்டிருக்கின்றது, பின்பற்றும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதை பின்பற்றுங்க என்று அவர்களுக்கு சொன்னால் அவங்க அதன்படி அமல் செய்யறாங்க, இல்லை அவங்க புறக்கணிக்கிறாங்க. எனவே இது அவங்களுடைய மிக மோசமான ஒரு பழிப்புக்குரிய ஒரு தன்மையாகும். அவங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அவங்க புறக்கணிக்கிறாங்களே. அதனால அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அலம் தர இலல்லதீனூது நஸீபம் மினல் கிதாப், இந்த மக்களுக்கு கிதாபிலிருந்து வேதத்திலிருந்து ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, அதனுடைய இயல்முடைய ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? இது ஆவணில்லா கிதாபில்லா, அல்லாஹுடைய வேதத்தின் பக்கம் அவர்கள் அழைக்கப்பட்டால், அதன்படி அமல் செய்யும்படி அழைக்கப்பட்டால், யஹ்கும் பைனஹும், அதுவே அவர்களுக்குள்ள தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி. உங்களை தவறா தங்களை இஞ்சியில் இதை வச்சு நீங்க போற பாதை சரிதானா என்று தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி அவர்கள் அழைத்தால், சும்மையத்தால் அஃபரீக்கும் மின்ஹும் வஹுமும் அரிதூன், ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவங்க சேர்ந்தவங்க புறக்கணித்தவர்களாக திரும்பி போறாங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கூட அவர்கள் அமல் செய்ய தயாராகிறாங்க, இல்ல. அப்ப அதிலே சொல்லப்பட்டிருக்க அந்த வேதங்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி கடைசியாக வருவாங்க, காத்துமுன் நபியின், அவங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவங்க அறிந்திருந்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, அதன்படி அமல் செய்ய மறுக்கின்றார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வே சொல்லுங்க, எங்களை நரகம் இருக்கிறது சில நாட்கள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் நரகம் எங்களை தொடும் என்று சொல்றாங்க. அதாவது அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்க இப்ப இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்க மாறு செய்வதனால நாங்க நரகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு 7 நாட்கள் தான் நாங்க இருக்க போறோம். ஒவ்வொரு 1000 வருஷத்திலையும் 1000 வருஷத்துக்கு பதிலாக 7 நாட்கள், அவ்வளவுதான் நாங்க நரகத்தில் இருக்க போறோம். உலகத்துல கழிந்த ஒவ்வொரு 1000 வருஷத்துக்கு பதிலாக ஒரு 7 நாள் வீதம் தான் நரகத்தில் இருப்போம் என்று அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சூரா பக்ரால விரிவாக பேசப்பட்டிருக்குது. அல்லாஹு தஆலா அவனுடைய இந்த தப்பான கருத்தை எல்லாம் மறுக்கிறான். இவங்க நினைக்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அமல் செய்யாததுனால, அவங்களை ஏற்றுக்கொள்ளாததுனால இவங்க ஹக்குக்கு மாற்றமான வழியில போறாங்களே, இதனால இவங்க நரகத்துல சில நாட்கள் தான் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. இவங்க தனக்குத்தானே தன் நப்சுக்கான இவங்க தேர்ந்தெடுத்து கொண்டது, தன்னுடைய தாவாது அவனுடைய வாதிடுறாங்க, இதுவும் இட்டு கட்டித்தான். இதுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது, மாறாக இவங்க நரகத்துல நிரந்தரமாக இருப்பார்கள்.
வகர்ரஹும் ஃபீ தீனிஹி மா கான் யஃப்தரூன். எனவே அவர்களை எந்த ஒன்று அவங்க இட்டு கட்டினார்களோ அதுதான் அவங்களை ஏமாற்றத்தில் போட்டிருக்கின்றது. அவங்களுடைய பாத்திலான தவறான கொள்கைகள் மீது அவங்க தடைபடுறது காரணம் இவங்க இட்டு கட்டின விஷயம். அதாவது லன் தமசன்னாரு இல்லா ஏமமாதுவதாத், அவங்க செஞ்ச பாவங்களின் காரணமாக சில நாட்கள் தான் நரகத்தில் இருப்போம் என்று அவங்க கருதுறாங்களே, இந்த தப்பான எண்ணம் தான் அவர்களை அவங்கள பாத்திலான கொள்கையில அவங்களை ஈடுபடுத்திருக்கின்றது. இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அவங்களுடைய வேதத்தில் கூட சொல்லப்படலை. இவர்களாக கற்பனை செய்து உருவாக்கி கொண்டவைகள். அல்லாஹுத்தாலா இது சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரத்தையும் அங்கு இறக்கவும் இல்லை. நபிமார்களும் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நன்மாராயம் எதுவும் அவங்க சொல்லவும் இல்லை. மாறாக அவங்களாக உட்கார்ந்து சிந்திச்சு உண்டாக்கி கொண்ட விஷயங்கள். அதனால அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான், எப்படி இருக்கும் அவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஒரு நாளில் நிச்சயமாக ஒன்று சேர்ப்போம். அந்த நாள் வருகிற விஷயத்தில் எந்த சந்தேகம் கிடையாது, நிச்சயமாக வரக்கூடிய உறுதியான ஒரு நாளில் நாங்கள் ஒன்று சேர்ப்போம், அவங்க எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் அவங்க நிலம் எப்படி இருக்கும், அவங்க அல்லாஹ் மீது இட்டு கட்டிக்கிறாங்க, ரசூல்மார்களை பொய்ப்பித்திருக்கின்றார்கள், நபிமார்களை கூட செஞ்சிக்கிறாங்க, அவங்களோட சமுதாயத்தை சேர்ந்த உலமாக்களை வேற கொலை செஞ்சாங்க, நன்மை ஏவி தீமை தடுத்த நல்லடியார்களை கூட செஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தண்டனை அளிப்பதற்காக வேண்டி அல்லாஹுத்தாலா அவங்களை ஒன்று சேர்ப்பான், அவர்களை விசாரிப்பான், அவர்கள் மீது எல்லாம் தீர்ப்பு வழங்குவான், அதுக்குள்ள கூலிகள் எல்லாம் கொடுப்பான். அப்ப அவன் நிலைமை என்னவாக இருக்கும், ஓஃபியத் குல்லு நஃப்ஸி மா கஸபத் வஹும் லா யுஸ்லமூன். அப்போ ஒவ்வொரு ஆத்மாக்களும் தான் எந்த விஷயத்தை சம்பாரிச்சு கொண்டார்களோ அதுக்குள்ள கூலி பூர்த்தியாக கொடுக்கப்படும். அவங்க இந்த விஷயத்தில் அனுவரும் அநியாயம் செய்யப்பட மாட்டாங்க, எந்த குறவும் செய்யப்பட மாட்டாது, கூடையும் கொடுக்கப்பட மாட்டாது. அப்படின்னா அவங்க செஞ்ச குறைகள், செஞ்ச பாவங்கள், தவறுகள், கொலைகள், பொய்ப்பித்தவைகள், இட்டு கட்டினவைகள், இது எல்லாத்தையும் அல்லாஹுத்தாலா உள்ள தண்டனைகளை, இவை அனைத்துக்குள்ள தண்டனையும் முழுமையாக அல்லாஹுத்தாலர்கள் கொடுப்பான். எனவே அல்லாஹுத்தாலா அடுத்து சொல்கிற நபியை நீங்க சொல்லுங்க, குலில்லாஹும் மமாலிக்கல் முல்க், ஏ ஆட்சியாளர் ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரனே, ஏ ஆட்சிக்கு சொந்தக்காரனே என்று நபியை நீங்க சொல்லுங்க. அல்லாஹுத்தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தெல்லாம் சொல்றான், அவங்களுடைய ரப்பை மகத்துவப்படுத்தினாக, அவனுக்கு சுக்குர் செஞ்சவனாக, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பக்கம் ஒப்படைத்தனாக நீங்க சொல்லுங்க. ஏ ஆட்சியாளருக்கெல்லாம் ஆட்சியாளனே, ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரனே, முழு ஆட்சி உனக்குத்தான் சொந்தமானது, உனக்குத்தான் சொந்தமான, நீதான் மக்களுக்கு அரசர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறவன். திருமுல்கமன் தஷா, நீ நாடினவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், வத்தன்சேன் முழுக்கமன் தஷா, நீ நாடின உங்களிருந்து ஆட்சியை நீ பறிக்கின்றாய், நீ நாடினவனா ஆட்சியில் உட்கார வைக்கிறாய், நாடினவங்களை ஆட்சியிலிருந்து நீ கலட்டுகிறாய். இன்னைக்கு அரசியல்ல மக்கள் உட்காடுறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு எலெக்ஷன் மூலமாக மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுறதில்லை, எலெக்ஷன்ல இருந்து அல்லாஹுதான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா ஆட்சியில உட்கார வைக்கிறான். அது அவங்களுக்கு நலம் என்பது கிடையாது, அல்லாஹ்வுடைய சோதனையாக கூட இருக்கலாம். இதன் மூலமாக நீதான் கொடுக்கிறவன், நீதான் எடுக்கிறவன், அதனால நீ நாடினவனுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறாய், நாடினவனுக்கு இழிவை கொடுக்கிறாய், கண்ணியத்தை எடுத்து இழிவை கொடுக்கிறாய், நீ நாடினதை செய்கிறாய், அதை தடுக்க யாராலும் கிடையாது, யாராலும் முடியாது. நீ நான் மாஷா அல்லாஹுக்கான ஒமாலம் யஷாலம் இயக்கும் ஒரு துவால நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மலை ஓதின துவாலம், அல்லாஹும் தரபில்லா இல்லாஹ இல்லான் தலைக்க தவக்கல் தன் தரபுல் அர்ஷில் அரீம் மாஷா அல்லாஹுக்கான ஒமாலம் யஷாலம் இயக்கும். அந்த துவாலி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ நாடினதுதான் நடக்கும், நீ நாடாது எதுவும் நடக்காது. அதனால இந்த ஆயத்தில் அல்லாஹுத்தாலா அடியார்களுக்கு ஒரு தம்பீஹ் உண்டு, ஒரு உணர்வு உண்டாக்குகிறான், அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு எவ்வாறு சுக்குர் செய்ய வேண்டும் என்று உணர்த்துகிறான். தன்னுடைய நபிக்கு சொல்லி கொடுத்தாலும் கூட இந்த உம்மத்துக்கும் சேர்த்துத்தான் இது. என்ற அல்லாஹுத்தாலா தான் நுபுவத்தை பனி இஸ்ராயலிகளிருந்து பறிச்சு நபி அரபி குரேஷி ஹாத்துமுல் அம்பியா
முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். இதனால அவங்க பொறாமப்பட்டதும் கூட. நுபுவத் பனி இஸ்ராயேலுக்கு வந்து கொண்டிருந்தது. கடைசியாக இறுதி நபி மட்டும் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த உயர்ந்த நபி அவங்க எங்கிலிருந்து வரலே. இந்த பொறாமையினாலதான் அவங்க நிராகரிச்சாங்க. பனி இஸ்ராயேலுகள் யஹூதிகள் ரசூலுல்லா குமார் செஞ்ச காரணமே அதான். இப்ப நபி நீங்க சொல்லுங்க, ஆட்சியை கொடுக்கிற அல்லாஹுதான், ஆட்சிக்கு சொந்தக்காரன் அவன்தான், நுபுவத்துக்கும் சொந்தக்காரன் அவன்தான். நாரினர்களுக்கு நுபுவத்தை கொடுப்பான், நாரின சமுதாயத்திலிருந்து நுபுவத்தை பறிப்பான். அதாவது அவங்க சந்ததியில கொடுத்து கொண்டிருந்த நுபுவத்தை இல்லாமாக்க முடியும், வேறொரு சந்ததியினருக்கு எல்லாம் கொடுக்க முடியும். அதுதான் அல்லாஹுவத்தால செய்திருக்கிறான். பனி இஸ்ராயேல் வந்த நபிமார்கள் வந்தாங்க, நீங்க எல்லாம் அந்த நியமத்துக்கு மாறு செஞ்சீங்க, நீங்க நபிமார்களை கொலை செஞ்சீங்க. அதனால அல்லாஹுவத்தால இருந்து நபி அவங்கள சந்ததியிலிருந்து வெளியாக்காம அரபிகள சந்ததியில அரபி சமுதாயத்தில எல்லாம் வெளியாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அரபிகளுக்கு மட்டும் நபியா வரல, பனி இஸ்ராயேலுக்கு நபியா தான் வந்திருக்கிறாங்க, முழு உலகத்துக்குமே நபியா வந்திருக்கிறாங்க. மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் எல்லாருக்கும் அல்லாஹுத்தால நபியாக ஆக்கியிருக்கின்றான். இதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்களுடைய உயர்ந்த நற்குணங்கள் சிறப்புகள் அனைத்தையும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமாக கொடுத்திருக்கின்றான். அது மட்டுமல்லாம யாருக்குமே கொடுக்காத உயர்ந்த சிறப்புகளையும் எந்த நபிக்குமே கொடுக்காத விசேஷமான தன்மைகளையும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான். எந்த ரசூல்மார்க்கும் கொடுக்கப்படல, எந்த நபிக்கும் கொடுக்கப்படல. அப்புறம் உயர்ந்த விசேஷமான தன்மைகளும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவங்க இல்முல்ல அல்லாஹுவை அறிகிற விஷயத்துல, இதே மாதிரி ஷரியத்துடைய விஷயத்துல சில மறைவான விஷயங்கள், சென்று போன காரியங்கள், பின்வரக்கூடிய சில மறைமுகமான விஷயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு படித்துக் கொண்டிருக்கின்றான், கொடுத்திருக்கிறான். ஆஹ்ராவுடைய மறுமையுடைய ஹக்கீக்கத்துகளை கூட அல்லாஹுத்தால் அவங்களுக்கு திறந்து காட்டியிருக்கின்றான். மேராஜுக்கு அழைத்து சொர்க்கம் நரகத்துடைய காட்சிகள், இது மாதிரி கபருடைய காட்சிகள், நிறைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. எந்த நபியுமே காணாத செய்திகள் அது. இதே மாதிரி அவங்களுடைய உம்மத்தையும் கூட அல்லாஹுத்தால கிழக்கிருந்து மேற்கு வரையும், மேற்கிலிருந்து கிழக்கு வடக்கிலிருந்து தெற்கு வரையும் அல்லாஹு தன் உம்மத்தை அல்லாஹ் பரப்பியிருக்கின்றான். அவங்களோட தீனை அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறான். ஷரியத்தை ஏனைய ஷரியத்துகளை விட, ஏனைய மார்க்கங்களை விட உயர்ந்ததாக அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கின்றான். எனவே அவங்களுக்கு ஏற்பட்ட கண்ணியம் இது அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அல்லாஹ் நான் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறான். தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில எதை நாடுகிறானோ அதை செய்யக்கூடியவன், அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான். குலில்லாஹும் மாலிக்கல் முல்க், அனைத்து ஆட்சிக்கும் சொந்தக்காரன், அனைத்து செயல்பாடுகளுக்கும் சொந்தக்காரன். அவன் தான் விரும்பின பிரகாரம் மக்களுக்கு மத்தியில தீர்ப்பு வழங்குவான், அது அவனுடைய விருப்பம். என அந்த மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன் வேற இடத்துல சொல்கிறான், வக்காலு லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலி மினல் கரியதைன் அஸீம். இந்த குரான் இருக்கதே, இது மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் சொன்னது. இந்த மக்கா தாயிஃப் இதில் இருக்கக்கூடிய பெரிய மக்கள்கள்ல, பெரும் தலைவர்கள்ல யாருக்கா வேறொருத்தருக்கு இந்த குரான் இறங்கி இருக்கலாமே, இந்த சாதாரண இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கா இறங்கி இருக்கணும் என்று அவங்க குத்தி காட்டுறாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத்த ரப்பிக், ரப்புடைய ரஹ்மத்தை என்ன இவங்க நுபுவத்தை கூட பிரிச்சு கொடுக்கற அளவுக்கு, இவங்க தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா நல்லா கேக்குறாங்க. நாங்க படைத்த படைப்பு நாங்கள்ல நாங்க விரும்புற பிரகாரம் நாங்க தசருப் செய்வோம், நாங்க அதில் நடத்தாட்டுவோம், நாங்க மாத்திவோம், திருப்புவோம், கொண்டு வருவோம், எடுப்போம், இது எங்கட விருப்பம், இதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா இதுல ஹிக்மத் இருக்குது, ஒரு ஞானம் ஒன்று இருக்கு. எந்த காரணம் இல்லாம எல்லாம் செய்யறது இல்ல, அல்லாஹு தாலா செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹ் ஹிக்மத்தை வச்சுக்கிறான். எனவே எப்படி அல்லாஹு தாலா ஆட்சியை நாரினர்களுக்கு எல்லாம் கொடுக்கிறானோ எடுக்கிறானோ, இதே மாதிரி நுபுவத்தும் தான். நுபுவத்து கொடுத்த நபிமார்கள்ட்டு நல்லா பறிக்கிறதில்ல, அந்த சந்ததியில கொடுக்கப்பட்ட நுபுவத் அவங்க அதை பாதுகாக்காத்தினா நல்லா வேற சந்ததிக்கு எல்லாம் கொடுப்பான். அல்லாஹு அலமு ஹைசு ரிசாலத்தா,
அல்லாஹு தெளிநடத்துட்டு சொல்றான். அல்லாஹுக்கு தான் தெரியும் யாருக்கு அல்லாஹு தாலா நுபுவத்தை கொடுக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அவனுக்கு தெரியும் யாருக்கு நுபுவத்தை கொடுக்கணும், யார நபியாக்கணும், எந்த சமுதாயத்தில் நபி வரணும், எந்த சமுதாயத்தில் நபி வரக்கூடாது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். இது அவனுடைய சிறப்பு, அது அது அவனுடைய கிருபை, அவனுடைய அருள். என்ற சந்ததியில் ஒரு சந்ததி என்ன நபி ஆக்கிறான்டா, அல்லாஹத்துல இந்த சமுதாயத்தை கொடுத்த பெரிய கண்ணியம். ஓங்குரு அல்லாஹத்துல சொல்ல நீங்க பாருங்க, அவங்க சிலரை விட சிலரை நாம் எவ்வாறு கண்ணியப்படுத்திருக்கிறோம், எவ்வளவு எவ்வாறு நாங்கள் உயர்வுபடுத்திருக்கிறோம் என்று பாருங்க நபியை பார்த்து அல்லாஹத்துல சொல்லுகின்றான். எனவே இதை அடுத்து அல்லாஹுத்தல அப்பியதிக்கல் ஹைர் நபியே, அல்லாஹ் நபிய நபி சொல்றாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய கையில் அனைத்து நலவுகளும் இருக்கின்றது, இன்ன கலா குல்லி ஷைன் கதீர், நீ எதை நாடுகிறாயோ எதை செய்ய விரும்புகிறாயோ அதை நீ செய்யக்கூடியவன், அதை யார் அடைந்திருக்க முடியாது என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, தூலி ஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலி ஜுல் நஹார் ஃபில் லைல், நீதான் இரவை பகல்ல நுழைக்கின்றாய், பகலை இரவுல நுழைக்கின்றாய் அப்படின்னு சொன்னா, சில காலங்களில் இரவெல்லாம் நீளமாக்குறான், பகலை குறைக்கிறான். இரவுடைய ஒரு பகுதி பகல்ல நுழையிறது, பகல்ல ஒரு பகுதி இரவுல நுழையுது. குளிர்காலத்தில் சூடு காலத்தில் இந்த வித்தியாசங்கள் ஏற்படுது. இதே மாதிரி காலநிலைகளை எல்லாம் மாற்றி மாற்றி கொண்டு வரான். கோடை காலம், மழைக்காலம், குளிர்காலம், இதே மாதிரி சூடான காலம் என்று சொல்லி அல்லாஹு தாலா வித்தியாசமான காலநிலையை, இது இடை எதிர்காலம், வசந்த காலம் என்றெல்லாம் மாற்றி மாற்றி கொண்டு வர்றது அல்லாஹுதான். இரவை நீளமாக்குறதும் அல்லாஹுதான், பகலை நீளமாக்குறதும் அல்லாஹுதான். குளிர்காலத்தில் இரவு நீளமாக இருக்குது, பகல் அல்லாஹ் குறைக்கிறான். சூடு காலத்தில் பகல் நீளமாக இருக்குது, இரவு அல்லாஹ் குறைக்கிறான். இது அனைத்தையும் செய்யக்கூடிய அல்லாஹுதான், இது அனைத்தையும் அவன் தான் செய்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, துஹ்ருஜுல் ஹையமின் மையத், மையத்தான ஒரு பொருளிலிருந்து உயிருள்ள ஒரு பொருளை நீ வெளியாக்குகின்றாய். துஹ்ருஜுல் மையத்தின் ஹை, இது மாதிரி உயிருள்ள ஒரு பொருளிலிருந்து ஒரு மையத்தான ஒரு பொருளை, இறந்த ஒரு பொருளை வெளியாக்குகின்றாய். இதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, கோழி உயிருள்ள, அதிலிருந்து உயிரற்ற ஒரு முட்டை அல்லாஹ் வெளியாக்குகிறான். இது மாதிரி முட்டை உயிரற்ற ஒன்று, அதிலிருந்து அல்லாஹத்தில் உயிருள்ள கோழி குஞ்சு எல்லாம் வெளியாக்குகிறான். இதே மாதிரி விதையிலிருந்து செடிகளை எல்லாம் வெளியாக்குகின்றான், செடியிலிருந்து எல்லா விதைகளை வெளியாக்குகிறான். விதை உயிரற்றது, அதிலிருந்து உயிருள்ள செடிகள் எல்லாம் வெளியாக்குறான். செடி உயிருள்ள, அதிலிருந்து உயிரற்ற தானியங்கள் எல்லாம் வெளியாக்குகிறான். பேரிச்சம்பல விதையிலிருந்து பேரிச்சம்பழ மரம் உயிருள்ளதை எல்லாம் வெளியாக்குகிறான். இதே மாதிரி உயிருள்ள பேரிச்சம் மரத்திலிருந்து உயிரற்ற பேரிச்சம்பழ விதைகளை வெளியாக்குகிறான். முஃமின அல்லாஹு தாலா காஃபிரிலிருந்து வெளியாக்குகிறான். காஃபிரிலிருந்து அல்லாஹு தாலா முஃமினிலிருந்து காஃபிரான வெளியாக்குகிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத், இதெல்லாம் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கின்றான். அவன் எதை விரும்பினோ அதை செய்கின்றான், அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ நாடினவங்களுக்கு எல்லை இல்லாத அளவு நீ ரிஸ்க் அளிக்கின்றாய், பொருள்கள் எல்லாம் கொடுக்கிறாய், கணக்கெடுக்க முடியாத, மட்டிட முடியாத அளவுக்கு நீ கொடுக்கின்றாய். அது எவ்வளோ என்று யாராலையும் கண்டுபிடிக்கவோ எண்ணி முடிக்கவோ முடியாது. சிலருக்கு நீ சுருக்கி கொடுக்கின்றாய், சிலரை வசதியுள்ளவங்களாக பணக்காரர்களாக மாத்துறாய், சிலரை ஏழைகளாக மாத்துகிறாய், சில நடுத்தரம் உள்ள பொருளாதார மக்களாக நீ மாற்றுகிறாய். இது உன்னுடைய விருப்பம், இது யாராலையும் தடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, இஸ்முல்லாஹில் ஆஸம் அல்லதி இதா துஇய பிஹி அஜாப ஃபீ ஹாதிஹி லாயா மின் ஆலி இம்ரான் சொன்னாங்க, இஸ்முல் ஆஸம் அல்லாஹுடத்தில் அல்லாஹுடைய மகத்துவமிக்க பெயர், அதை கொண்டு நீங்க துவா செய்வீங்கன்னு சொன்னா அல்லாஹு தாலா அதுக்கு பதிலளிப்பான். அந்த இஸ்முல்லாஹும் சூரா ஆல் இம்ரானுடைய இந்த ஆயத்தில் இருக்குது என்று சொன்னாங்க. குலில்லாஹு மமாலிக்கல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸீல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா வ பியதிக்கல் கைர் இன்னக லா குல்லி ஷைன் கதீர்.
in the dua in the ayate odi dua sanjal Allah taala angalude dua kale kabul seigiran inna nabi sallallahu alaihi wasallam sonnanga adutha Allah taala solugiran la yattakhidul mu'minuna al kafirina awliya'a min dunil mu'minin mu'minan adiyargalukku allahude kattalai kafirgalai thangalude tholargalaga பொறுப்புதாரிகளாக எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவங்களை தங்களுக்கு நெருக்கமானவர்களாக தங்களுடைய வழிமார்களாக தங்களுக்கு நெருக்கமானவர்களாக எடுத்துக்கொண்டு அவங்களோட அன்பு பாராட்டுறாங்க, ரகசியமாக அன்பு காட்டுறாங்க, மூமின்களை விட்டுடுறாங்கன்னு சொன்னா இது கூடாது என்று அல்லாஹ் தடுக்கின்றான். லா யத்தகிதில் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின்துல் முஃமினீன் மூமின்கள் ஒரு நாளும் மூமின்களை விட்டு போட்டு காஃபிர்களை தங்களுக்கு அன்பு காட்டக்கூடியவர்களாக நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையாகவும் செய்கிறான். யாரு இவ்வாறு மூமின்களை விட்டுட்டு காஃபிர்களை தங்களுடைய தோழர்களாக தங்களுடைய அன்புக்குரியவர்களாக எடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய புறத்திலிருந்து எந்த ஒரு நிலைமையிலும் அங்கு இல்லை. அவங்களுக்கு அல்லாஹிடத்தில் எந்த கண்ணியம் இல்லை, எந்த அந்தஸ்தும் இல்லை. மாறாக அவங்க அல்லாஹ்விட்டும் நீங்கிவிட்டார்கள், அல்லாஹ்விட்டும் நீங்கிவிட்டார்கள். அல்லாஹ்விட்டும் நிரபராதி, அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய பாதுகாப்பு எதுவும் அவர்களுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அதனால அல்லாஹு தஆலா இன்னொரு ஆயத்துல கூட சொல்கிறான், யா யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது அதுவி வஅதுவக்கும் அவுலியா துல்கூன இலைஹிம் பில் மவத்தா. ஏ ஈமான் கொண்ட மக்களே, என்னுடைய விரோதிகளையும் உங்களுடைய விரோதியையும் நீங்க உங்களுடைய நேசர்களாக எடுத்துக் கொள்ளாதீங்க. அவங்களுக்கு நீங்க அன்பு காட்டுகின்றீர்கள், அன்பாக நடந்து கொள்றீங்க, ரகசியமாக இஸ்லாம் மூமின்களை விட்டுட்டு அவங்களோட அன்பு பாராட்டுறீங்க என்று சொல்லிக் கொண்டு கடைசி அல்லாஹ் சொல்கிறான், உங்களை யார் இதா இவ்வாறு செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் நேரான பாதை விட்டும் வழி தவறிவிட்டார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க இவ்வாறு செய்யறது. இன்னொரு ஆயத்துல எல்லாம் சொல்றான், யா யுஹல்லதீன ஆமனு லா தத்தகுதுல் காஃபிரீன அவுலியா மின் துன் முஃமினீன் அத்துரீதுன அன் தஜ்அலு லில்லாஹி அலைக்கும் சுல்தான முபீனா. இன்னொரு ஆயத்துல இது இப்படியே எல்லாம் சொல்லிட்டு மூமின்களை விட்டுட்டு காஃபிர்களை நீங்க தோழர்களாக எடுத்துக் கொள்ளாதீங்க என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன, நீங்க உங்களுக்கு எதிராக அல்லாஹ் உங்களுக்கு எதிராக ஒரு தெளிவான ஆதாரத்தை கொண்டு வருவதை நீங்க விரும்புகின்றீர்களா? நீங்க இவ்வாறு காஃபிர்களை மூமின்களை விட்டு போட்டு தோழர்களை எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் அதை உங்களுக்கு எதிரான ஆதாரமாக எல்லா இடத்துல ஒன்றாகிவிடும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான், யா யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது யஹூத வன் நஸாரா அவுலியா பாகுஹும் அவுலியா உபாக். ஈமான் கொண்ட மக்களே, நீங்க யஹூதிகளை நசரானிகளையும் உங்களுடைய நெருக்கமானவர்களாக தோழர்களாக எடுத்துக் கொள்ளாதீங்க. அவங்க அவங்கள சிலருக்கு தோழர்களாக இருப்பாங்க, ஆனா நீங்க அவர்களை உங்களை நண்பர்களாக எடுத்துக்கொண்டால் வமைய தவல்லஹு மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும், உங்களை யார் அவர்களை தோழர்களாக எடுத்துக் கொள்கின்றார்களோ அவங்க அவங்களிருந்து ஆகிவிடுவார்கள். அவங்களுடைய தன்மைகள் அவங்கள்ட்ட வந்துடும், அவங்களோட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திரான கருத்துக்கள் கொள்கைகள் கூட இவங்கள்ட்ட வந்துடும் என்ற கருத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே நேரத்தில் இங்க அல்லாஹு தஆலா அவங்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிட்டு சலுகை ஒன்று மட்டும் அல்லாஹ் கொடுக்கிறான், இல்லா அந்த தத்தகு மின்ஹும் துகா, நீங்க அவங்கள சில ஊர்களில் சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க அந்நியர்களோடு சேர்ந்து வாழ்றீங்க, அவங்க சூழ்ந்து வாழ்றாங்க, நீங்க அவங்களுக்கு மத்தியில வாழ்றீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஆபத்துக்களை பயப்படுவீங்கன்னு சொன்னா அவங்களோட தீங்குகள் அவங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி அந்த நேரத்துல வெளிரங்கமான விதத்துல வெளிரங்கத்துல அவங்களோட நட்போட வாழ்றது பிரச்சனை இல்லை. ஆனா உள்ரங்கத்துல உள்ளத்தால் அவங்கள நேசிச்சு நெருக்கமாக இருக்கிறது இது நல்லதல்ல, இதெல்லாம் விரும்புறான் இல்லை. அதனாலதான் புகாரி ஷெரீஃப் ரிவாயத்துல கூட வருது, நாங்க அபு தர்தா ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க அவங்களுடைய சில மக்களுடைய முகத்துல நாங்க சிரிச்சவர்களாக சிரிச்சவங்களாக சந்திக்கிறோம், ஆனா அவ குலூபனத்தல் ஆனகும், அதனோட உள்ளங்கள் அவங்களுக்கு சாபம் விட்டு கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க எங்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய மக்கள், இஸ்லாத்துக்கு எதிரான விரோதிகள்,
ஆனால் அவர் நிர்பந்தத்தினால அவங்களோட சேர்ந்து வாழ்றவன் பயனால அவங்களோட நாங்கள் வெளிரங்கத்தில் சிரிச்ச முகத்தோட சந்திக்கிறோம். ஆனால் உள்ளத்தில் அவங்கள வெறுப்பு இருக்கத்தான் செய்கிறது குஃப்ரின் காரணமாக என்ற அபூ தர்தா ரதி அல்லாஹுத்தன் அவங்க சொல்றாங்க. இதே மாதிரி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹுத்தன் சொன்னாங்க, லைஸத் தக்கியத்து பில் அமல் இன்னமத் தக்கியத்து பில் லிசான். தக்கியா என்று சொல்வது தான் அவர்கள் அவங்களும் ஒதுங்கி அதாவது பயந்து வாழ்றது அல்ல உள்ரங்கத்தில் உண்டு காட்டி வெளிரங்கத்தில் நடந்து கொள்வதற்கே இது அமலின் மூலமாகத்தான் அதாவது வெளிரங்கத்தில் சிரிச்ச முகத்தோட காட்டுறது அதல்ல உண்மையில. அவங்க சொன்னாங்க இன்னம தக்கியா பில் லிசான் நாவினால. அப்ப அவங்களோட பேசக்குள்ள சொல்லணும், நாங்கள் உங்களோட நெருக்கமாகத்தான் இருக்கிறோம், உங்களோட அன்பாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி வெளிரங்கத்தில் சொல்லிக்கொள்ளணும். ஆனால் நாவால்தான் அமலால தக்கியா அவ்வாறு அவங்களை விட்டு தப்பித்துக் கொள்ளதாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நாங்கள் வார்த்தைகளை செயல்கள் அமைச்சு கொள்ளக்கூடாது. இதுக்கு உதாரணமாக லோகத்தில் குரான்ல எல்லாம் உறுதிப்படுத்தி சொல்கிறான், மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, யாரு அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டதுக்கு பிறகு அல்லாஹ் நிராகரிக்கின்றார்களோ என்று சொல்லிட்டு இல்லாம நுக்ரிஹ வ கல்புஹு முத்மைன்னும் பில் ஈமான், அவர் நிர்பந்திக்கப்படுறாரு ஆனா உள்ளத்தில் ஈமான் நிரம்பின நிலைமையில குஃப்ரான வார்த்தைகளை நிர்பந்திக்கப்பட்டு பாவிச்சார் என்றால் அவருக்கு மன்னிப்பு இருக்கின்றது, அவர் அந்த குற்றவாளி அல்ல. நாவினால மட்டும் அவரு குஃப்ரான வார்த்தைகளை பாவிச்சாரு ஆனா உள்ளத்துல ஈமான் இருக்கின்றது. எப்படி ஹஜரத் உமார் இப்னு யாஸிர் ரதியல்லாஹு அன்ஹு பிடித்து கொலை செய்வதாக எச்சரிக்கை செய்து துன்புறுத்த சொன்னாங்க, ரசூலாக்கு எதிராக பேசும்படி சொன்னாங்க, அவங்க கடைசிக்கு நிர்பந்தத்துக்குள்ளாகி ரசூலாக்கு எதிராக அவங்க பேசினாங்க. அப்ப திரும்பி வந்த நேரம் அவங்க அழுது அழுது சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் நிர்பந்திக்கப்பட்டேன், உயிரை பாதுகாக்கிறதுக்காகண்டி நான் உங்களுக்கு எதிராக சில வார்த்தைகளை பேச வேண்டி வந்துச்சு. அப்ப உள்ளம் எப்படி இருக்குன்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, உள்ளத்துல உங்களோட அன்பு நிரம்பி இருந்துச்சு, குஃப்ரை வெறுத்தவனாகத்தான் நான் இவ்வாறு பேசினேன் என்று சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரச்சனையில் அல்ல அவனை மன்னிச்சுட்டேன், நீங்க இனி இது உங்களுக்கு குற்றம் அல்ல, நீ நிர்பந்தத்துக்குள்ளாக செஞ்சிருக்கிறீங்க, அதனால இதுக்கு பிறகு இப்படி நிலைமை ஏற்பட்டாலும் நீங்க இவ்வாறு நடந்து கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. ஏன் அது அது தக்கியா பில் லிஸான்ல சேரும், குஃப்ரில் சேராது. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வை ஹாதிருக்கும் அல்லாஹு நஃப்ஸா, அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதனையை தான் பழிவாங்குவதை நீங்க அல்லாஹுக்கு மாறு செய்வீங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய கட்டளைக்கு புறக்கணிப்பீங்கன்னு சொன்னா உங்களை நான் வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இதே மாதிரி அல்லாஹுடைய விரோதத்துவத்தை யார் தேர்ந்தெடுக்கின்றார்களோ, அல்லாஹை விரோதியாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, அவர்களையும் அல்லாஹுடைய விரோதிகளை தனக்கு நெருக்கமானவங்களாக ஆக்கிக் கொண்டு அல்லாஹுடைய தோழர்களை அல்லாஹுடைய நேசர்களை விரோதியாக யார் எடுத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹுடைய எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கின்றான். அதனால இதல்லாஹின் மசீர், நீங்க எல்லாவிடத்திலும் தான் திரும்பி வருவீர்கள். எனவே அல்லாஹு தாலா உங்களுடைய செயல்களுக்குள்ள கூலியை அல்லாஹு தாலா முழுமையாக தருவான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் இன் துஃபூ மாஃபி சுதூரிக்கும் துபுதூஹு அலமுஹுல்லா, நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய உள்ளங்கள்ல உங்களுடைய சிந்தனைகள்ல நீங்க ரகசியங்களை வைத்துக் கொண்டாலும் அல்லாஹு தாலா எல்லாம் அறிந்திருக்கின்றான். நீங்க உள்ளத்தில் எதை மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ அதை வெளிப்படுத்துகின்றீர்களோ எதுவாக இருந்தாலும் அலமுகுல்லாஹ், அல்லாஹ்வே அனைத்து அறிந்திருக்கின்றான், அவனுக்கு எதுவுமே மறைவான செய்தி கிடையாது, அவன் அனைத்தையும் அறிந்திருக்கின்றான், அனைத்து காலங்களையும் அனைத்து இடங்களையும் என்ன நடக்கிறது என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். ஒவ்வொரு நாட்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மணிக்காலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு வினாடிகள் ஒவ்வொரு செகண்ட்லையும் என்ன நடக்குது என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அனைத்து வானத்துல பூமியில எதெல்லாம் இருக்கோ அனைத்தும் அவனுக்கு தெரியும். அவனுடைய பார்வை விட்டும் ஒரு அணுவளவும் எதுவும் மறையாது, அதை விட அணுவை விட குறைவாக இருந்தாலும் அதே மேல அறிந்திருக்கின்றான். அது கடல் இருந்தாலும் சரி, தரையில் இருந்தாலும் சரி, வானத்தில் இருந்தாலும் சரி, பூமியில் இருந்தாலும் சரி, மலைகள் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் அல்லாஹ் அறிகின்றான். அதை அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வானங்களில் பூமியில் என்ன இருக்கு என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். வல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர், அவன் அனைத்து மீது சக்தி மிக்கவன், அவனுடைய குதிரத்திற்கு அவனுடைய வல்லமை சக்தி அனைத்து வஸ்துக்கள் மீது செல்லுபடியாகும். இந்த இப்ப உலகத்துறை அரசர்களா இருந்தா குறிப்பிட்ட நாடுகளுக்கு குறிப்பிட்ட பகுதிகளில் அவனுடைய ஆட்சி செல்லுபடியாகும்.
ஒரு மந்திரி என்று சொன்னா அவனுக்கு குறிப்பிட்ட செக்ஷன் தான் அவருக்கு பொறுப்பா இருப்பார். அடுத்த செக்ஷன் அவருக்கு பொறுப்பு இல்லை. அதுல அவருடைய அவருடைய ஆதிக்கம், அவருடைய ஆட்சி, அவருடைய சக்தி அங்க செல்லுபடியாகாது. ஆனால் அப்படி அல்ல. அல்லாஹால ஒரு நாட்டுக்கு அல்ல, ஒரு இந்த உள்ள இந்த பூமிக்கு மட்டுமல்ல, வானத்துக்கு எல்லாத்திலும் அவனுடைய ஆட்சி இருக்கின்றது. இதெல்லாம் ஹத்தால தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்துகிறான். அல்லாஹ் நீங்க பயந்து வாழுங்க, அவன் தடுத்ததை செய்யாதீர்கள், அவனை கோபப்படுத்தக்கூடிய காரியங்கள் தன்னை தடுத்துக் கொள்ளுங்கள். அவன் அனைத்தையும் அறிந்திருக்கின்றான். அவன் அனைத்து மீது அல்ல சக்தி மிக்கவன். அனைத்தையும் தண்டிக்கவோ வேதனை செய்யவோ அனைவரையும் என்பது அவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது. மாறாக அல்லாஹால சிலருக்கெல்லாம் அவகாசம் கொடுக்கிறான், சிலங்களா விட்டு பிடிக்கிறான். அவன் பிடிப்பான் என்று சொன்னால் அவனுடைய பிடி பயங்கரமாக இருக்கும். அதனால அல்லாஹால அடுத்து சொல்கின்றான், அந்த தினம் ஒரு நாள் வரும், அந்த நாளில அமல் செய்த ஒவ்வொரு ஆத்மாக்களும் தான் அமல் செய்ததை நலவுகளாக இருந்தாலும் தனக்கு முன்னாடி பெற்றுக் கொள்வார்கள். அவன் செய்த நன்மைகள் அனைத்தும் கொண்டு வந்து சேர்க்கப்படும். நல்லதோ கெட்டதோ எல்லாம் முன்னால வரும். இனப்பா உல் இன்சான் யோ மேதின் பிமா கத்தம வாஹார். அல்லாஹால சூரா கியாமல கூற சொல்கிறான், அல்லாஹால மனிதனுக்கு தான் செய்த செயல்கள் அனைத்தையும், எதை முற்படுத்தினாலோ எதை பிற்படுத்தினானோ அனைத்தையும் அல்லாஹால அறிவித்துக் கொடுப்பான். தன்னுடைய அமல்கள்ல எது அவருக்கு அழகானதாக இருக்கின்றதோ அதை பார்ப்பாரோ அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும், அவன் மகிழ்ச்சியாக ஆக்கும். அது அதுக்கு மாற்றமாக எந்த தீய செயல்கள் செய்திருந்தா அது அவனுக்கு கவலைக்குரியதாக மாறிவிடும். அவன் அந்த பாவம் செய்யாம இருந்திருந்தா நன்றாக இருக்குமே, அவனுக்கு அந்த பாவத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு திரை ஒன்று இருந்தா அல்ல மதிலுண்டு அமைக்கப்பட்டா நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுவான். தன்னுடைய ஷைத்தானை பார்த்து கூட, தன்னோடு இணைக்கப்பட்ட ஷைத்தானை பார்த்து கூட சொல்ல, இவன் எனக்கு கிட்ட இல்லாம தூரமாக இருந்திருந்தா நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுவான். ஒவ்வொரு மனிதரும் அந்த மாதிரி பாவங்கள்ல தான் ஈடுபடாம அதை விட்டு நீங்கி இருந்தா நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுவாங்க. ஷைத்தானை பார்த்து கூட சொல்லுவாங்க, யா அலைத்த பைனி ஒபைனுக்கு போதல் மஷ்ரிகைனி ஃபபிஸல் கரீன், எனக்கு உனக்கு மத்தியில ரெண்டு கிழக்குக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரம் இருந்தா நன்றாக இருக்குமே என்று சொல்லுவான். நீ இருந்த ரொம்ப மோசமான கூட்டாளியாக என்னோட இருந்தாய், நீ என்னை விட்டு தூரமாக இருந்திருந்தா நன்றாக இருக்குமே என்று சொல்லுவான். வமாமினத் மின்சு, எவ்வாறு ஹைர பெற்றுக்கொள்ள அதே மாதிரி தீங்குகளையும் பெற்றுக் கொள்வான். தவத்து லவ் அன்ன பைனஹா வ பைனஹு அமதம் பஈதா, அந்த கெடுதிகளுக்கும் தனக்கு மத்தியில நீண்ட தூரம் நீண்ட இடைவெளி இருந்தா நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுவான். ஏன், அதனுடைய தீங்குகள், அதனுடைய பாதிப்புகள், அதுக்கு ஏற்படக்கூடிய தண்டனைகளை பார்த்து அவன் பயப்படுவான். ஒய் ஹாத்திருக்கும் அல்லாஹு நப்சா, அல்லாஹு தாலா உங்களுக்கு தன்னை எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் நீங்க பயந்து ஆளுங்கள். இதுக்கு முன்னா உள்ள ஆயத்தில் அல்லாஹால எச்சரிக்கை செய்தான், திரும்ப மறுபடியும் அல்லாஹால சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருங்கள், அவனுடைய தண்டனையை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதை எச்சரிக்கை செய்கின்றான். அதே நேரத்தில் அல்லாஹால மினான் அடியார்களுக்கு, அல்லாஹால நல்லடியார்களுக்கு அவனுடைய இறக்கத்தையும் அல்லாஹ் சொல்கின்றான். தன்னை ஆர்வம் உண்டாக்குகிறான், தன்னை அடையும்படி ஆர்வம் ஊட்டுகிறான். அல்லாவுடைய ரஹ்மத்துடைய நிராசையை ஆக கூடாது என்பதனால சொன்னால் அல்லாஹு ரவுஃபும் பில் இபாது, நிச்சயமாக அல்லாஹுத்தின் அடியார்களோடு இறக்கம் உள்ளவன், அவன் அன்பானவன். அல்லாஹு பயந்து வாழ வேண்டும், அதே நேரத்தில் அல்லாவுடைய ரஹ்மத்தை ஆதரவைத்திருக்கும் வேண்டும், அவன் அடையறதுக்கான முயற்சி செய்ய வேண்டும். அவனுடைய இறக்கத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா தன்னை பற்றி எச்சரிக்கை செய்கின்றான். எனவே அவன் தன்னோட உங்களோட இறக்கமா இருக்க போய்தான் உங்களை சீரான நேரான பாதை மீது இஸ்திகாமத்தாக இருக்கும்படி அல்லாஹால அழைப்பு கொடுக்கின்றான். எனவே அல்லாஹத்திலிருந்து ஆயத்துக்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை முழுமையாக நம்பி அல்லாஹ் எவ்வாறு அறிய வேண்டுமோ, எவ்வாறு அவனுக்கு வழிபட வேண்டும் இந்த முறையில் வழிபடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவனாக.